ஆகா 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 அற்புதம் சார் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு சார் ஆமா ஆமா காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற குறள் எண் 26 நேரா குறள்குள்ள போயிரலாம் செய்யர் கரிய செய்வார் பெரியர் சிறியர் செய்யர் கரிய செய்களாதார் செய்யர் கரிய செய்வார் பெரியர் சிறியர் செய்யர் கரிய செய்களாதார் இந்த குறள் பாருங்க இந்த குறளுக்கான விளக்கத்தை சொல்றேன் இந்த குறளே வந்து நமக்கு புரிய வைக்கிற அளவுக்கு தான் ரொம்ப சுலபமான இன்னும் நம்ம பேச்சு வழக்கில் இருக்க தமிழ் கூட ஒத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கு எப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு செயலை செய்யறதுக்கு மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு செயலை ஒருத்தர் சாதாரணமாக செஞ்சு முடிக்கிறார்னா அவர் போற்றுதலுக்குரியவர் அதாவது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு ஒரு 1000 பேத்தினால செய்ய முடியாத செயலை ஒருத்தர் ஈஸியாக செஞ்சுட்டு போறாரு அப்படின்னாக்கா அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிறத குறிக்கிறார் அவங்கள நம்ம பெரியவர் என்று சொல்கிறோம் இப்படி பெரியர்னு அப்படி சொல்கிறோம் மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்த சாதாரணமாக செய்யவர் பெரியர்னு சொல்கிறோம் சிறியர் என்று இதில் யாரை குறிக்கிறாங்கன்னா ஒருத்தர்னால ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு இப்போ நடிகர்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஆக்டர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாத்தினாலையுமே சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் அந்த மாதிரி புகழ் கிடைக்கிறதுக்கு அந்த செயலை கூட செய்ய தவறுறாங்க அப்படின்னாக்கா அவங்கள சிறியர் என்று குறிப்பிடுகிறார் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு செயலை நீங்கள் செய்யறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போற்றுதலுக்குரியவர் பாராட்டுறதுக்குரியவர் அப்படிங்கிறத குறளாகவும் மற்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அதில் புகழ் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யாதப்போ நீங்கள் சிறியவர் என்றும் குறிக்கப்படுறீங்க இதில் அவர் பெரியவர் சிறியவர்னு வயது வித்தியாசத்தால் சொல்லலை குறிப்பிடலை அது தெளிவாக சொல்கிறேன் இதுதான் என்னால் கொடுக்க முடிந்த விளக்கமாக நான் கருதுகிறேன் இதை தாண்டி இன்னமும் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் அது எடுத்துரைக்க தயாராக இருக்கேன் நாளை அடுத்த குறளில் உங்களை சந்திக்கிறேன்